கௌதம் கார்த்திக் நேஷனல் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பெருமாள் உயரத்தில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கு மதிய உணவு மற்றும் பிஸ்கட் முகக்கவசம் போன்றவற்றை இன்று வழங்கப்பட்டது. மேலும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு 200க்கும் மேற்பட்ட முகக்கவசங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கௌதம் கார்த்திக் நற்பணிமன்ற இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற உதவிகளை செய்ய வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்து ஜெகன் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக என்னென்னா, கௌதம் கார்த்திக் நேஷனல் எஜுகேஷனல் அண்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, ஆக்சுவலாக என்னென்னா தமிழில் சொல்லணுன்னா கௌதம் கார்த்திக் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிளான். கஷ்டப்பட்டோன்னா இப்போ நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் இந்த ட்ரஸ்ட்டுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. சார்கிட்ட கேட்டோம், சார் தான் மேனேஜர், கேட்டாங்க சார் ட்ரஸ்ட்டுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, ஸோ நீ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மதியம் சாப்பாடு அதாவது சிக்கன் பிரியாணி போடுறோம், அது போக அவங்களுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் ப்ளஸ் மாஸ்க் போடுறோம். வந்து நெல்லை மாவட்ட